இது ஒரு காலத்துல நடந்தது. ஒரு கிராமத்துல சந்தனுங்கிற பேர் கொண்ட ஒரு ஆள் இருந்தாரு. சொல்ல போனா அவர் ஒரு விவசாயி. அவருக்கு சூரஜ்ங்கிற ஒரு பையன் இருந்தான். சூரஜ் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். படிப்பு முடிஞ்சதும் காலேஜ்ல இருந்து சூரஜ் வீட்டுக்கு வந்தபோது அவனோட அப்பா அவன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, இங்க பாருப்பா கண்ணா, உன்னோட படிப்பு தான் முடிஞ்சு போச்சு, இனிமே வயல்ல எனக்கு கொஞ்சம் உதவியா இருப்பா. விவசாயமா நானா? ஐயோ முடியாதுப்பா, இந்த வேலையெல்லாம் என்னால முடியாது, அத நீங்களே செஞ்சுக்கோங்க. சூரஜ் அப்படி சொல்லி அவங்க அப்பாவோட பேச்ச எப்பவும் தவிர்த்திடுவான். ஒரு தடவை சந்தன் ஏதோ ஒரு வேலை விஷயமா நகரத்துக்கு போக வேண்டி இருந்தது. சூரஜ் கண்ணா, நான் ரெண்டு மூணு நாள் ஊர்ல இருக்க மாட்டேன், நகரத்துக்கு போறேன். இந்த ரெண்டு மூணு நாளைக்காவது நம்ம வயலை பாத்துக்கோப்பா. அச்சோ என்னப்பா நீங்க? சரி நீங்க சொல்றீங்கிறதுக்காக நான் பாத்துக்கிறேன். ஆனா ரெண்டு மூணு நாளைக்கு தான், சரியா? சந்தன் மறுநாள் நகரத்துக்கு போயிட்டான். அவங்க வயல்ல உருளைக்கிழங்கு பயிர் போட்டிருந்தாங்க. சூரஜ் ரொம்ப கவலையோட வயலுக்கு போய் தனக்குத்தானே பேசிக்கிட்டு இருந்தான். ஓஹோ, இந்த அப்பா எதுக்கு உருளைக்கிழங்கு வணிகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஒருவேளை எனக்கு எங்கேயாவது தங்க உருளைக்கிழங்கு விதை கிடைச்சா தங்க உருளைக்கிழங்க நான் விதப்பேன். சூரஜ் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்த அங்கே நின்னுகிட்டு இருந்த ஒரு மந்திரவாதி கேட்டான். அவன் பெரிய ஏமாத்துக்காரன் கூட. கண்ணா, நீ ஏன் ரொம்ப கவலையா இருக்க? தங்க உருளைக்கிழங்க நீ பயிர் செய்யணும்னு ஆசைப்படுறல, நான் உனக்கு தங்க உருளைக்கிழங்கு விதைய கொடுக்கறேன். இந்த விதைய நீ பயிரிட்டன்னா உங்க நிலத்துல தங்க உருளைக்கிழங்கு விளையும். நீங்க என்ன சொல்றீங்க, நிஜமாவே தங்க உருளைக்கிழங்கு விளையுமா? சூரஜ் மந்திரவாதி சொல்ல கேட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு செடி எல்லாத்தையும் புடுங்கி போட்டான். அப்புறம் மந்திரவாதி கொடுத்த விதைய அங்க விதைச்சான். அதுக்கப்புறம் மந்திரவாதி ராத்திரி இருட்டுல வந்து சில உருளைக்கிழங்க தங்க நிறத்துல மாத்தி வயல்ல புதைச்சி வச்சான். மறுநாள் சூரஜ் வயலுக்கு வந்தபோது அந்த மந்திரவாதியும் அங்கே வந்தான். நீ வந்துட்டியாப்பா, பாரு பாரு உன்னோட பயிர்களை பாரு. சூரஜ் மண்ணுக்கு அடியில இருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து பார்த்தான். அது தங்க நிறத்துல இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டான். சூரஜ் அந்த மந்திரவாதிக்கு நிறைய பணம் கொடுத்தான். அப்புறம் மனசுக்குள்ள அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அதாவது அவன் தங்க உருளைக்கிழங்க பயிரிட்டு இருக்கான்னு. நாலு நாளைக்கு அப்புறமா சந்தன் நகரத்துல இருந்து கிராமத்துக்கு வந்தபோது தன்னோட உருளைக்கிழங்கு பயிர்கள் புடுங்கி இருக்கிறத பார்த்து வேதனைப்பட்டாரு. ஐயோ அப்பா கவலைப்படாதீங்க, நான் தங்க உருளைக்கிழங்க பயிரிட்டு இருக்கேன் பாருங்க. அந்த உருளைக்கிழங்கு பார்த்து சந்தன் தலையில அடிச்சுக்கிட்டான். அப்புறம் சூரஜ் கிட்ட என்ன சொன்னான்னா, டேய் முட்டாள், என்ன காரியண்டா பண்ணிருக்க? இதெல்லாம் கெட்டு போன உருளைக்கிழங்கு, உன்னை யாரோ சரியா ஏமாத்தி இருக்காங்க. இதுக்கு தங்க நிறத்துல கலர் பூசி இருக்காங்க. கெட்டு போன உருளைக்கிழங்கு பார்த்து சூரஜ் தன்னோட தவற உணர்ந்தான். அப்புறம் தன்னோட அப்பா கிட்ட அவன் மன்னிப்ப கேட்டான். சந்தன் சூரஜுக்கு புரிய வச்சாரு. கொன்னா நடந்தது நடந்து போச்சு, ஆனா இப்ப கடினமா உழைக்கணும். உண்மையான உருளைக்கிழங்க பயிரிடு, அதுதான் உனக்கு தங்க உருளைக்கிழங்கு, அதுதான் உன்னோட கோல்டன் உருளைக்கிழங்கு. அண்டர் கிரவுண்ட்ல காய்கறி மண்டி. ஒரு கிராமத்துல ராம்தீன்ங்கிற பெயர் கொண்ட ஒரு காய்கறி வியாபாரி இருந்தான். அவன் தினமும் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை காய்கறி மண்டியில விற்பான். அவன் கூட இன்னும் நிறைய பேர் அந்த காய்கறி மண்டியில வேலை செஞ்சாங்க. ஏன்பா ராம்தீன், நீ கொண்டு வர காய்கறி எல்லாம் உடனே வித்து போகுதே, என்ன காரணம்? வர்ற கஸ்டமரை ஏதாவது மாயம் பண்றியா என்ன? அட அண்ணன், நான் என்னன்னு சொல்றது, நல்ல காய்கறிகளை கொண்டு வந்தீங்கன்னா ஏன் விற்காது? நீங்க கூட உங்க வேலைய நேர்மையா பண்ண பாருங்க. எல்லாரோட வேலையும் நல்லபடியா போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் கிஷன்லாலுங்கிற வியாபாரி அந்த காய்கறி மண்டிக்கு வந்தான். அடேங்கப்பா, இந்த மண்டி ரொம்ப நல்லா இருக்கு, இங்க இருக்கிற கடைக்காரங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே, ஆனா எதுக்கு இப்படி வெட்ட வெளியில காய்கறி விற்கிறாங்க? நான் இங்க மால் கட்டி விட்டா நல்லா இருக்கும், அந்த இடத்துல இவங்க என் கடையை வாடகைக்கு எடுத்து அங்க இவங்க காய்கறி விற்கட்டும். கிஷன்லால் கிட்ட நிறைய பணம் இருக்கு. உடனே அவரு அந்த காய்கறி மண்டி இருந்த இடத்த வாங்கி அங்க ஒரு மாலை கட்டி விட்டாரு. மாலை கட்டி விட்டதும் எல்லா கடைக்காரங்க கிட்டையும் என்ன சொன்னாருன்னா, சகோதரர்களே, எதுக்காக இப்படி வெட்ட வெளியில காய்கறி விக்கிறீங்க? நீங்க எல்லாரும் என் மாலுக்கு வாங்க, அங்க கடையெடுங்க, காய்கறி வித்துக்கோங்க. ஐயோ வேண்டாங்க, எங்களுக்கு இந்த திறந்த வெளியில இருக்கிறதே போதும். திறந்த வெளியில குளிர் காத்துல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை விக்கிறதே சந்தோஷம்தான். ராம்தீன் கிஷன்லால் கிட்ட என்ன சொன்னான்னா, ஆமா சேட்ஜி, எங்களுக்கு இந்த திறந்த வெளியே போதும், ரொம்ப வருஷமா நாங்க இந்த இடத்துல எங்க வியாபாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க எங்க மால்ல வேற ஏதாவது பொருட்களை வித்துக்கோங்க. கிஷன்லால் வேற காய்கறி வியாபாரிகளை அழைச்சிட்டு வந்து அவரோட மால்ல காய்கறி வித்தாரு. பாத்தீங்களா சகோதரர்களே, அந்த வியாபாரி காய்கறிகளை விற்க கூட ஆரம்பிச்சிட்டாரு.
அவர் எப்படியாவது நம்ம வியாபாரத்தை நிறுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்திருப்போம், அப்புறம் காய்கறிய இங்கேயே விப்போம். ஆமாம்பா ராம்தீன், நீ சரியாதான் சொல்ற. நாம இந்த இடத்தை விட்டு அசைய கூடாது. ஆனா எந்த ஒரு கஸ்டமரும் அங்க காய்கறி வாங்க போகல. அத பார்த்ததும் கிஷன்லாலுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அதுக்கு அவரு ஒரு யோசனை பண்ணாரு. ராத்திரியில காய்கறி வியாபாரிங்க அவங்க அவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது அவர் ஜேசிபி வண்டியை கொண்டு வந்து காய்கறி மண்டி இருக்கிற இடத்துல பெரிய குழிய தோண்டினாரு. இப்ப இவங்க எப்படி காய்கறி விப்பாங்கன்னு பாக்குறேன். மறுநாள் கடை வச்சிருக்கிறவங்க எல்லாம் வந்து அங்க குழி இருக்கிறத பார்த்து ரொம்ப வேதனை அடைஞ்சாங்க. எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து அந்த குழிய சரி செஞ்சாங்க. அதுக்குள்ள இறங்கறதுக்கு படிக்கட்டை கட்டினாங்க. அப்புறம் அதுக்குள்ள காய்கறி விக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கஸ்டமர்ஸ் எல்லாருமே மறுபடியும் அவங்க கடைக்கு வந்தாங்க. அப்புறம் அவங்க வியாபாரம் பழையபடி நடக்க ஆரம்பிச்சது. அப்புறம் அந்த குழி அண்டர் கிரவுண்ட் காய்கறி மண்டியா மாறிடுச்சு. எல்லாரும் ராம்தீன் பாராட்டினாங்க. எப்பா ராம்தீன், நாங்க அந்த குழிய பார்த்து ரொம்பவே பயந்துட்டோம். ஆனா உன்னோட இந்த அண்டர் கிரவுண்ட் காய்கறி மண்டி ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. அண்டர் கிரவுண்ட் காய்கறி மண்டியில நம்ம வியாபாரம் இன்னும் அதிகமாயிடுச்சு. மினி டிராக்டர் கான்கிரீட் மிக்சர். ஒரு நகரத்துல ராஜேந்திரங்கிற பேர் கொண்ட ஒரு பெரிய கான்ட்ராக்டர் இருந்தாரு. அவர் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அப்புறம் வீடுங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்றவரு. அவர்கிட்ட நிறைய கிரேன், ஜேசிபி, டிராக்டர் அப்புறம் கான்கிரீட் மிக்சரும் இருந்துச்சு. அவர்கிட்ட நிறைய ஜனங்களும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் கூட யாதவ்ங்கிற பேர் கொண்ட ஒரு டிராக்டர் டிரைவரும் இருந்தாரு. அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. ஆனா அவரு டிராக்டரை ரொம்ப நல்லா ஓட்டுவாரு. ராஜேந்தர் ஒரு ஏமாற்று பேர் வழி அப்புறம் கஞ்ச பிசினாரையும் கூட. அதனால அவரு எல்லாரையும் ஏமாத்தி குறைந்த வாடகை அப்புறம் பணம் கொடுத்தாரு. ஒரு தடவை ராஜேந்தர் கிட்ட யாதவ் வந்து, சார் எப்ப பார்த்தாலும் நீங்க பணத்தை ஏன் குறைச்சி கொடுக்குறீங்க? என்ன நீங்க ஏமாத்திட்டு குறைவான பணத்துல என்னோட டிராக்டர் கான்கிரீட் மிக்சரை கான்ட்ராக்ட்ல வாங்குனீங்க, அப்புறம் அக்ரிமெண்ட்டும் போட்டீங்க. நீங்க எனக்கு கொடுத்த பணம் என்னோட டிராக்டரை ரிப்பேர் பண்றதுக்கே சரியா போயிடுச்சு. இந்த தடவையாவது பணத்தை அதிகமா கொடுங்க, இல்லன்னா நான் எப்படி என்னோட குடும்பத்தை காப்பாத்துறது சொல்லுங்க. ஏண்டா கிழவா ரொம்ப ஓவரா பேசுற? ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போகல, அப்புறம் அடி வாங்குவ. உனக்கு பணம் அதிகமா வேணுமா? இத பாரு, பிசினஸ்னா இப்படிதான் இருக்கும், உனக்கு என்ன தெரியும்? அப்புறம் உன்னோட இந்த டிராக்டர் கூட உன்ன மாதிரியே கட்ட வண்டி ஆயிடுச்சு. எனக்கு நீயும் சரி உன்னோட டிராக்டரும் சரி தேவையே இல்ல. இங்க இருந்து ஒழுங்கா போயிடு. அட, இது ரொம்ப அநியாயங்க. இத்தனை வருஷமா வேலைய வாங்கிக்கிட்டு வெளியில போக சொல்றீங்க. குறைந்தபட்சம் அதை ரிப்பேர் பண்றதுக்கான பணத்தையாவது கொடுங்க. எந்த பணத்தை கொடுக்க சொல்ற? மரியாதையா இங்க இருந்து போயிடு, இல்லன்னா உன்னை அடிச்சு உதச்சி இங்க இருந்து விரட்டுவேன். பயந்து போன யாதவ் அவரோட டிராக்டர் மிக்சரை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிட்டாரு. வீட்டுல யாதவ் சோகமா இருக்கிறத பார்த்து அவரோட மகனும் மனைவியும் ரொம்ப கவலை ஆயிட்டாங்க. அப்ப அவரோட மனைவி என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க ஆச்சு, நீங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? அப்புறம் மத்தியானமே வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க? அப்புறம் ராஜேந்திர பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அந்த பாவி இந்த அளவுக்கு அவங்களை ஏமாத்திருக்கான், உங்களுக்கு இவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்திருக்கானா? நாம உடனே அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கணுங்க, இல்லனா அவன் நம்மள ஏமாத்துற மாதிரி மத்தவங்களையும் ஏமாத்துவான். அப்படி சொல்லிட்டு யாதவோட மனைவி ராஜேந்தருக்கு போன் பண்ணாங்க. சார், நான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனில இருந்து பேசுறேன் சார். நாங்க ஜேசிபி, கிரேன் அப்புறம் டிராக்டர் விக்கிறதுக்காக இந்தியாவில இப்பதான் நாங்க லான்ச் ஆயிருக்கோம். இன்ட்ரோடியூசிங் ஆஃபர்ல நாங்க ஜேசிபி, கிரேன் அப்புறம் டிராக்டர் மூணையும் சேர்த்து வெறும் 10 லட்சம் ரூபாய்க்கு நாங்க கொடுக்கறோம். நீங்க ஒரு பெரிய கான்ட்ராக்டர் ஆச்சே, அதனால எங்க கம்பெனி உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு. அப்படிங்களா? ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. எனக்கும் தான் வேணும். சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் இல்ல சார், நீங்க இப்பவே எங்க அக்கவுண்ட்ல அட்வான்ஸ் பணமா 5 லட்சம் ரூபாவை ஆன்லைன் டிரான்ஸ்பர் இல்லன்னா கூகுள் பேல பே பண்ணுங்க. உங்களோட மெஷின் இன்னும் ஒரு வாரத்துல உங்ககிட்ட வந்துரும். அதுக்கப்புறம் மீதி பணத்தை கொடுத்தா போதும். சரியா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ராஜேந்தருக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஜேசிபி, கிரேன்,
டிராக்டர் பொம்மைங்க எல்லாம் இருந்துச்சு. அதெல்லாத்தையும் பார்த்ததும் ராஜேந்தர் தலை சுத்தி கீழே விழுந்துட்டாரு. அப்புறம் இங்க யாதவ், அவரோட மனைவி, அவரோட பையன் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாடம், யாரையும் நாம ஏமாத்தவே கூடாது. அதோட விளைவு மிகவும் மோசமாதான் இருக்கும்.